ஹலோ, வணக்கம் ஐயா. மைக்கு இணைத்தான் பிடிக்கிற வாழ்க்கையிலேயே. அப்புறம் இந்த கொரோனாக்கு முன்னாடி பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொரோனா வந்தையுமே ரொம்ப அடியாயிடுச்சு. அப்புறம் ரொம்ப ஃபீலிங் இருந்தேங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து எங்கள் தங்கச்சி வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசு ரொம்பவும் தெளிவாக இருக்குங்க. நான் காரைக்கால்லேருந்து வரேன். என்னை கூட்டி வந்து எங்கள் அண்ணா தான். எங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் 29 வருஷமாக வெளியில் எங்கேயும் போனது கிடையாது, தனியாக இது வரைக்கும். ஏன்னா அவர் அனுப்ப மாட்டார் எங்கள் ஹஸ்பண்ட். எங்கள் அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அனுப்புனார். ஓ ஓ, அப்படி இல்லை, அவர் வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுப்பார். இந்த வயசில் நான் ட்ரெக்கிங் ஏற முடியுமா அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஏறிட்டேன். என்னை பின்பற்றி என் ரெண்டு பேரும் வந்தாங்க. நானே போகிறேனே, நானும் வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒருத்தவங்க வந்தாங்க என் கூட. எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது, என்ன பேசுன்னு தெரியல. ரொம்ப நன்றி. நான் வந்து முக்காவசி ஞானம் அடைஞ்சிட்டேன். நானியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அது தெரியல. அது இங்கே வந்தோடனே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா குடும்பம் நடத்துறது வந்து எல்லா இதோடையும் இது பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாழ்ந்திருக்கேன். அப்படி வாழ்கிறதுக்கு ஒரு ஞானித்தன்மை வேணும்னு நினைக்கிறேன். அது வாழ்ந்து முடிச்சிட்டேன், இனி அதை கண்டினியூ பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலைகள், வர முடியாத சூழ்நிலை கூட இருந்தது. இருந்தாலும் இங்கே எல்லாருமே இணையணுன்ற மாதிரியே ஒரு குடுப்பினை இருந்திருக்கு. அதனால் எல்லாருமே இங்கே வந்து நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இங்கே வந்து அந்த ஆசிரியர்கள் நமக்கு, நான் வந்து மனவளக்கலையில் பேராசிரியராக அட் ப்ரெசண்ட் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் இங்கே வரும்போது அதை எப்படி மனசை விட்டுட்டு, நம்ம மனசுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் மனசோருடையே தான் நான் தியானம் பண்ணுறேன், அதை பற்றி புக்ஸ் படிக்கிறேன், அந்த மாதிரியே தான் நான் இருப்பேன். ஆனால் இன்றைக்கு வந்தோடனே ஒரு மாற்றமும் இருக்காது. இருந்தாலும் சரி, அவங்க பொண்ணும் தம்பியும் வந்தாங்க, அவங்க கூட நான் வந்தேன். சரி, அவங்களுக்காக கூட போவோமே அப்படின்னு பார்த்தேன். ஆனாலும் இருந்தாலும் இங்கே வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதாவது சிந்தனை அப்படின்றதுக்கும் சிந்தித்தல் அப்படின்றதுக்கும் ஒரு அழகான டெஃபனிஷன் கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிந்தனை அப்படின்னா அது பாட்டுக்கு அதன் நிலையிலே போகிறது. சிந்தித்தல்னா அதை நம்ம இழுத்து பிடிச்சி வச்சு அதை யோசனை பண்ணி அதை இன்னும் கெடுத்துக்கிறக்கூடிய தன்மையை தான் நம்ம செய்கிறோம். அப்போ நீங்கள் செயல்களை மட்டும் செய்யுங்க, நீங்கள் மனசவே நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க. அறிவு தான் நமக்கு வந்து எந்த செயல்களையும் செய்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. அதனால் நீங்கள் அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி உங்களுடைய செயல்களை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு கிடச்சிது. அப்புறம் மனம், சிந்தனை, இல்லை சித்தி, அறிவு, இல்லை மனம், அகங்காரம், அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நிலைகளையும் சொன்னாங்க. அப்புறம் அடுத்தது நிறைய இங்கே வந்து நான் கேட்டவங்க எல்லாருமே நிறைய உதாரணங்களோடு தான் நிறைய பேசினாங்க. மற்ற இடங்கள்லாம் வந்து மடமடந்து ஸ்பீச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு உதாரணங்கள் கொடுத்து சொன்னது நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஐயா கூட சொன்னாங்க, 10 கட்டளைகள்னு கூட சொன்னாங்க. அப்புறம் கான்சியஸ் மைண்டு, அப்புறம் டோட்டல் மைண்டு அப்படிங்கிற, டோட்டல் மைண்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அதோட ஈடுபாடாக செய்யக்கூடியது. கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது பல வேலைகளை நம்மளை இழுத்து அதை செய்வோமா இதை செய்வோமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டுட்டு போகிறது. அப்போ நாம் எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு மட்டும் முழு கவனம் கொடுத்து மற்றதையெல்லாம் நம்ம விட்டுட்டு அந்த வேலையை மட்டும் செய்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வேலை வந்து நமக்கு ஒரு வெற்றிகரமாகவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்புறம் ரெண்டாவது, நம்ம எல்லா நம்ம அந்த
சார் கூட சொன்னார், அவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்த டைமில் வேற ஒருத்தர் வந்து அதில் வந்து முட்டுக்கட்டையாக நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஐயா கூட சொன்னாங்களாம், இல்லை நீங்கள் அவரை நண்பராக பாருங்க, உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். அவர் ரொம்ப மனதோடு போராடி இருக்கார், ஐயோ இது நமக்கு கிடைக்கலன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போராடி இருக்கார். ஆனாலும் அவர் சொன்ன அந்த நண்பனாக ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுது, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ குறுக்கிடுறவரை எப்படி நம்ம நண்பரை ஏற்றுக்கிறதுன்னு முதல்ல அவளுக்கு நினச்சா கூட, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவர் ஏற்றுக்கிட்டார். அப்போ அப்படி ஏற்றுக்கிடும்போது தான் கொஞ்சம் நாள்லேயே அவருக்கு அது நல்லதாக கிடச்சிருக்கு, அவருக்கே அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத அவர் சொன்னார். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களே கெட்டவங்களாக இருந்தால் கூட நாம் மாறிக்கிறணும், அவங்களோட நம்ம நல்ல ஒரு இணக்கத்தை வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத இங்கே வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஆழமாக, முதல்லே நம்ம தெரிஞ்சால் கூட இங்கே வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நம்ம அதில் ஒரு ஆழமாக அதை தெரிந்து கொள்ள முடிஞ்சது. அப்புறம் ஒருத்தரை வந்து நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டே, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட நம்ம வீட்டில் எல்லாத்தையும் நான் செய்கிறேன் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வந்து நல்லதே கிடையாது. ஏன்னா அவங்களை இந்த சமுதாயத்தில் ஒரு தனியாக இயங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு ஒரு கதை கூட சொன்னார், ஒரு கதை சொன்னார், இந்த ட்ரெயினில் போகிற ஒரு கதையும் சொன்னார். ட்ரெயினில் போகும்போது பணம் வந்து நிறையா நம்ம அவர் வச்சு ஒருத்தர் போயிருக்காரு, பிரயாணம் பண்ணியிருக்காரு, அவர் நிறையா பணம் வந்து வச்சுருந்துருக்கிறாரு. அப்போ அந்த பணத்தை பக்கத்தில் இருக்கவங்களுமே வந்து இதை எடுத்துருவாங்களோ, இதை ஏதாவது நமக்கு கெடுதல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தன்மையிலேயே அவர் பார்த்துக்கிட்டே போயிருந்திருக்காரு பக்கத்தில் உட்காந்தவரை. ஏன்னா அவர் கையில் மதம் சொல்லுவாங்கள்ல, மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவர் அந்த பயத்தோடையும் அந்த ஒரு கனத்தோடையுமே போயிருந்திருக்கிறாரு. அப்படி போகும் அந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வாழ்நாள் முழுவதுமே நம்ம வந்து ஒரு நிம்மதியாக இருக்கவே முடியாது. அப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நினைக்கணுமே ஒழிய, அதை தான் செயலில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ இங்கே வந்து நான் நிறையா மனசுனே நாங்கள் இருந்த ஒன்றை வந்து இங்கே வந்து மனசையே பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அப்படியே அப்படியே என்டையர் டிஃப்ரெண்ட்டாக வந்தது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் போய் நான் இன்னும் கொஞ்சம் அதில் இருக்கிறத விடுபடுவதற்கு ஒரு முயற்சியும் நான் செய்வேன். ஐயா வந்து இந்த பயிற்சியில் கொடுத்து நமக்கு இன்னும் நல்ல ஒரு இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து இந்த பயிற்சிகளை இதெல்லாம் எடுத்து இன்னும் நம்ம புதிய ஒரு நபராக இங்கேருந்து, அதான் சொல்லிட்டாங்களே, அந்த மாதிரி ஞானியாகவே நம்ம போவதற்கு நம்ம ஒரு இறைவனுக்கு ஒரு இறைவன் வந்து நமக்கு ஒரு குடுப்பனையாக கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி இந்த இதை நன்றி வாழ்க வளர்ந்து. Thank you.